ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். நாங்கள் சென்னையில் இன்றைக்கி நாங்கள் சுரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். எங்கள் அத்தை பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் சுரக்காய் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வைக்கலாம், அப்புறம் 2 சில்லி, அப்புறம் தேங்காய் ஒரு 1/2 கப்பு, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் டர்மரிக் பவுடர், சின்ன வெங்காயம் 3 இது அரைக்கிறதுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதை பீல் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. அது ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பீலர் யூஸ் பண்ணி பண்ணிங்கனா நல்லா ஈஸியாக வந்துடும். நம்ம நைஃப் வச்சு பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். இப்போ பீல் பண்ணி எடுத்தாச்சு, கட் பண்ணிக்கலாம். சுரக்காயை குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் 2 சில்லி, அப்புறம் பெருஞ்சீரகம், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் பரபரன்னு திரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சாச்சு. அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இதை கொஞ்சம் வறுக்கணுமா. அவங்க ஸ்டைலில், அத்தை செய்கிற ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி காட்டுறேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமேங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். இதில் அந்த உப்பு மட்டும் லைட்டாக பொரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சால்ட்டு கூட சேர்த்து இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிடலாம். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நான் சின்ன வெங்காயில் அதையும் கறி லீவ்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தேங்காய் எல்லாம் மசாலாவும் போட்டோம்ல, அதெல்லாம் 1 திரி மட்டும் திரித்து அதை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறது மஸ்டர்ட் சீட்ஸும் கூட தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. சால்ட் கூட சேர்ந்து இதில் 1 டம்ளர் நல்லா தண்ணி ஆட் பண்ணுறாங்க. மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் வெந்துட்டுருக்கு சுரக்காய், கொஞ்சம் வேகட்டும். இல்லை, ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி 1-2 நிமிஷம் அதை நல்லா காயெல்லாம் நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து மட்டும் கொட்டினா போதும், சுரக்காய் ரெடி ஆயிடும். சம்மர் டைமில் நிறைய எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது சுரக்காய். எங்கள் அத்தை அதில் அல்வாலாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். நான் 1 நாள் முடிஞ்சோ அதை பண்ணும்போது நான் எடுத்து போடுறேன். அப்படியே சிக்கன் வந்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த அத்தை பண்ணுற ஸ்டைலில் வந்து இன்றைக்கி நாங்கள் வைக்கிறோம். பேனில் 1/2 ஸ்பூன், அதுவுக்க கம்மியாக தான், லைட்டாக 1/4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதை நம்ம வத்தலை போட்டுக்கலாம். இங்கே சுரக்காய் வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் இந்த மசாலா சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்துடலான்னு பார்த்தோம். அதில் 4 வத்தல் போட்டிருப்பாங்க. லைட்டாக பொரிஞ்சோன்னே அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். அதில் கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அரிசி ஒரு சும்மா கொஞ்சம் ஓண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பெப்பர் 1/2 டீஸ்பூன், அதே இதுக்கு சேர்த்து வறுத்துக்கலாம். அரிசினா 1/4 டீஸ்பூனோடையும் கம்மி தான், அப்போ தான் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும். அதுக்காக தான் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. ஜீரகம் அதை விட கொஞ்சம் கம்மி.
அப்புறம் நம்ம கசகசா இந்த லாஸ்ட்டாக போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க. அது முன்னாடியே போடக்கூடாது, கடைசியில் தான் போடணும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம அப்போதே வறுத்தோம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கு. அப்புறம் தேங்காய் ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கு அரைக்கிறதுக்கு. அப்புறம் ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிரீன் சில்லிஸ் ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கறி லீவ்ஸ் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நான் வந்து லைட்டாக பரபரான லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும், மையாக அரைக்காதீங்க, இல்லாட்டி நீங்கள் இடிக்க முடிஞ்சால் இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர். ஒரு 10 பூண்டு, ஒரு துண்டி இஞ்சி, அப்புறம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி அது ரெண்டுமே இருக்குது, ரெண்டையும் நான் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த மசாலாவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில், அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிக்கன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாலிக்கிறதுக்கு அன்னாச்சி முக்கு, 2 ஏலக்காய், 1 இது அன்னாச்சி முக்கு, 3 கிராம்பு, அப்புறம் பட்டை ஒரு துண்டு, அப்புறம் வேலீஸ் 2 போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம திருச்சி வச்சோம்ல கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு, இதில் நம்ம அந்த பவுடர் திருச்சி வச்சுட்டா எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காவே அரைச்சி வச்சாச்சு சிக்கன். அது லைட்டாக மசாலா தட்டி வச்சுருக்கு, நம்ம அந்த சில்லி பவுடர் மட்டும் சால்ட் போட்டு இது பண்ணோம்னா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன், சைடில் ரைஸ் வச்சாச்சு, ராணியை ஃபீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த ஹோல் கரம் மசாலாலாம் போட்டாச்சு. பொறிஞ்சிட்டு கிரீன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டே போட்டுக்கலாம். வந்துடுங்க கட் பண்ணிட்டு நம்ம உருளைக்கிழங்கும் அது கூட போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம மசாலா திரித்து வச்சோம்ல கொத்தமல்லி வத்தல் எல்லாம் போட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் திரிச்சு வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இதில் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இல்லைனா தண்ணியும் ஊற்றியாச்சு. இந்த பொட்டேட்டோவும் சிக்கனும் கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை கடைசியில் நம்ம ஊற்றலாம். அதை ஊற்றிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும், மூடி வைக்கணும், மூடி வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு வேகட்டும், கொதிச்சிட்ருக்கு, உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும், சூப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காயும் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஒரு 2 மினிட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ மட்டும் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் அந்த கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கேன். சூப்பராக இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸும் இங்கே ரெடி ஆகிடுச்சு, லஞ்சு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு, இப்போ குக்கும்பர் ஆனியன் ரைத்தா, மேங்கோ, ரைஸு இதெல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு ரைத்தா இப்போ சுரக்கா கூட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. எது பிடிச்சிருக்கு? அது இந்த கூட்டு சாட் பண்ணி பொட்டேட்டோ மாதிரி சுரக்கா சுரக்கா கூட்டு பாட்டில் காட் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு மேங்கோ?
நல்லா இருக்கா? நல்லா ஸ்வீட்டா இருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.